Hi everyone, welcome to MLP’S Ulagam. எங்களோட ரொம்ப நாள் பிளானான நயாகரா ஃபால்ஸை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ மூலமா நீங்களும் அமெரிக்கா சைடில் இருக்கிற நயாகரா ஃபால்ஸை சுற்றி பாருங்கள். இந்த நயாகரா ஃபால்ஸ் வ்ளாகை நான் 2-3 எபிசோட்ஸாக ஸ்பிளிட் பண்ணி போட போகிறேன். இந்த எபிசோடில் நாங்கள் நியூ ஜெர்சிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். அந்த பஸ் ட்ராவல், அப்புறம் அங்கே போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணது, ஃபைனலாக நயாகரா ஃபால்ஸோட நைட் வியூவை இந்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயாகரா ஃபால்ஸ் எக்ஸாக்டாக நியூயார்க் ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. நியூயார்க் ஸ்டேட், நியூயார்க் சிட்டி ரெண்டுமே வேறு வேறு. நியூயார்க் ஸ்டேட்டுக்குள்ளே தான் நியூயார்க் சிட்டி இருக்குது. நியூயார்க் சிட்டியிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு கார், பஸ், ஃப்ளைட் இதில் எதில் வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆல்சோ நிறைய ஒன் டே டூர் பேக்கேஜஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களே வந்து ஹோட்டல் புக் பண்ணி தருவாங்க, ப்ளஸ் நயாகரா ஃபால்ஸில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸையும் அவங்களே சுற்றி காட்டுவாங்க. அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. பட் நாங்கள் அந்த மாதிரி புக் பண்ணாமல் ஜஸ்ட் நியூயார்க் சிட்டியிலேருந்து நயாகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு ட்ராவல் பஸ் மட்டும் புக் பண்ணிக்கிட்டோம். அவர் பஸ் அப்படின்ற ட்ராவல் பஸ்ஸை தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ராவல் பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ் பஸ் டெர்மினல், நியூயார்க் சிட்டியில் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த பஸ் டெர்மினலுக்கு தான் கேபில் போய்கிட்டு இருக்கோம். ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ் பஸ் டெர்மினலுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த பஸ் டெர்மினலிருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ட்ராவல் பஸ் ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு இங்கேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகுது. ஒன்று மார்னிங் 9:15 AM, அப்புறம் ஈவினிங் 3:50 ஒரு பஸ் இருக்குது. நாங்கள் மார்னிங் 9:15 கிளம்புற பஸ்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். ஒரு பர்சனுக்கு 65 LB வரைக்கும் ஒரு பெரிய லக்கேஜ் அலவுடு. இந்த இடத்துல தான் நம்ம பெரிய லக்கேஜஸை வைக்கணும். பஸ்ஸுக்குள்ளே ஃப்ரீ வைஃபை, ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் சார்ஜிங் போர்ட்ஸ், ப்ளஸ் வந்து இங்கே மேலே வந்து சின்ன லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆல்சோ இந்த பஸ் வந்து ஒரு ஏசி பஸ். பஸ்ஸோட கடைசியில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. இங்கே ஹேண்ட் சானிடைசரும் வச்சுருக்காங்க. ஷார்ப்பாக பஸ்ஸு 9:15 கிளம்பிடுச்சு. நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற ரூட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு சைடும் நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு பஸ்ஸு 2 இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அது கூட ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான். நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ரோச்செஸ்டர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல இருந்துமே ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்குது. நயாகரா ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம்னால் அது வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டு தான். இந்த பீரியடில் தான் சம்மர் நல்ல பீக்கில் இருக்கும். நிறைய பேர் இந்த டைமில் தான் வந்து நயாகரா ஃபால்ஸை விசிட் பண்ணுவாங்க. இந்த பீரியடில் ஹோட்டல் ரூம் ரேட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த மந்த் நயாகரா ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் ப்ரையராக நீங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்லேயே ஹோட்டல் ரூம்ஸு நயாகரா ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். நீங்கள் நெருக்கத்தில் புக் பண்ணிங்கன்னா ஹோட்டல் ரூம் ரேட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் 3-4 kilometers நயாகரா ஃபால்ஸ்லேருந்து தள்ளி தான் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் August 2nd week நயாகரா ஃபால்ஸ் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் June end நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் ரொம்பவே பக்கத்தில் இருந்தது நயாகரா ஃபால்ஸுக்கு. ஆல்சோ எங்களுக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்லையும் கிடச்சிது. hotels.com, expedia.com இந்த வெப்சைட்ஸ்லலாம் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ஸில் எதாவது ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி 8 hours பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நயாகரா ஃபால்ஸ் இருக்கிற பஃபலோன்ற இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம். லக்கிலி பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்பிங் நாங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது லக்கேஜை வந்து ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் 2 nights ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தோம். செக்இன் பண்ணுறப்ப ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் செக்இன் டைம்லேயே பே பண்ணிடணும். செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ஹோட்டல்லையுமே அங்கங்கே ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே குயிக்காக ஹோட்டல் ரூமை சுற்றி பார்த்துடலாம். 2 queen size பெட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட், டிவி, டிவிக்கு கீழேயே வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது, காஃபி மிஷின். அப்புறம் இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு ஒரு குஷன் சோஃபா மாதிரி இருக்குது. இந்த விண்டோ வியூவு. ரெஸ்ட் ரூம். டவல்ஸ். அப்புறம் ஹேர் ட்ரையர் கூட இருந்துச்சு. அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெரிய கபோர்டு இருந்தது. அயன் பாக்ஸ், அயன் பண்ணுறதுக்கான டேபிளும் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 7 AM to 10 AM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்லேட், அப்புறம் ஒரு மஃபின், ஸ்பூன் செட், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட். ஆல்சோ பர்கர் கூட இருந்தது, பட் நாங்கள் எடுக்கலை. இது போக ஹீட் பண்ணுறதுக்கு அவன் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், காஃபி, ஹாட் வாட்டர்ஸ்லாமும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹோட்டல்லேருந்து நயாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் போகிறதுக்கு ஜஸ்ட்டு 3 minutes தான் வாக்கபிள். அப்படியே நடந்து போய் நயாகரா ஃபால்ஸோட நைட் வியூவை பார்த்துடலாம். இந்த தண்ணி ஓடுதில் இதுதான் வந்து நயாகரா ரிவர். ஸோ நம்ம இந்த தண்ணி போகிற ஃப்ளோலையே அப்படியே நடந்து போனோன்னா இது கொட்டுற இடத்த ரீச் பண்ணிடலாம். அங்கே தான் வந்து கலர் கலர் லைட்ஸ்லாம் போடுவாங்க. நயாகரா ஃபால்ஸில் பெர் செகண்டுக்கு 3,160 tons ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அங்கங்கே இந்த ஃபால்ஸோட மேப்பு அப்புறம் நேம் போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னாலே நம்ம மெயின் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். மெயின் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்.
எல்லா ஈவினிங்கும் சன்செட் ஆனதுக்கப்புறம் இங்கே லைட்ஸ் போட்டுடுவாங்க. ஆப்போசிட்டில் தெரிகிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே கனடா சைடில் தான் இருக்குது. நயாகரா ஃபால்ஸு அமெரிக்கா கனடா பார்டரில் தான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய லைட்ஸ் வச்சு இந்த லைட்ஸோட கலர் வந்து ஆப்போசிட்டில் ஃபால்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ளூ அண்ட் ரெட் லைட்ஸ் இருக்குது. இந்த லைட்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த லைட்ஸு நயாகரா ஃபால்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நயாகரா ஃபால்ஸோட நைட் வியூவை பார்த்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கண்டுபிடிச்ச நிக்கோலா டெஸ்லாவோட சிலை இங்கே இருக்குது. ஆல்சோ நைட் டைமில் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ்க்கெலாம் கூட நடக்கும். பட் இப்போ இந்த கொரோனா டைம்னால் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குள்ளே போன வழியாகவே அப்படியே திரும்பி நடந்து வந்தோன்னா பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போனோன்னா நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபுட் ட்ரக்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லாமே நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 9 o'clock பிஃபோரே பார்க்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம். 10 o'clock மேலே எந்த கடையும் ஓப்பனில் இருக்காது. நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நயாகரா ஃபால்ஸோட நைட் வியூவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே டைமில் நயாகரா ஃபால்ஸ் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த எபிசோட்ஸில் ஹெலிகாப்டர்லேருந்து நயாகரா ஃபால்ஸோட வியூ, அப்புறம் மேட் ஆஃப் தி மிஸ்ட் கப்பலில் அந்த ஃபால்ஸை கிட்ட கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எபிசோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.